ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முருகரோட அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த கோயிலோட வரலாற்று சிறப்பு மிக்க அதிசயங்கள் என்னென்ன, தென் ஒரு ஃபேமிலியோட போனோம் அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது, தென் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா சங்க இலக்கியங்கள்லையும் சிலப்பதிகாரத்திலையும் இந்த கோயிலை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு 2000-3000 ஆண்டு பழமையான கோயில் தாங்க இந்த திருச்செந்தூர் கோயில். எங்கள் ஜேர்னி பழனி டு திருச்செந்தூர் பிளான் போட்டிருந்தோம். நைட் 11 o'clock பஸ் ஏறினோம். ஏர்லி மார்னிங் 5 o'clock திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயிலுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். டவுன் பஸ்ஸஸும் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் நடந்தே ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட் டெஸ்டினேஷன் ரீச் ஆன உடனே பீச்சோட வேவ் சவுண்ட் ரொம்பவே அழகாக கேட்டுச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் நாங்கள் பீச்சோட வியூ பார்க்க போயிட்டோம். திருச்செந்தூர் டு கன்னியாகுமரி நியர்பை லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிறதுனால சன் ரைசிங் ஆகிறது ரொம்பவே நல்லா தெரியும்னு சொன்னாங்க. வித்தின் 20 minutes சன்ரைஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அந்த விஷுவலைசேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. அப்படியே நாங்களும் பீச்சில் ஒரு சின்ன குளியல் போட்டுட்டு ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஏர்லி மார்னிங் தரிசனத்துக்கு ரெடி ஆனோம். கோவிலேயே டிஜிட்டலில் பூஜை டைமிங் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை ரீட் பண்ணிவிட்டு உத்திய மார்த்தாண்ட அபிஷேக பூஜைக்கு ரெடியானோம். பொது தரிசனம் தென் டிக்கெட் தரிசனம் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் 100 rupees டிக்கெட் எடுத்துகிட்டு தரிசனத்துக்கு உள்ளே போக ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டு பழமையான கோயில் அப்படிங்கிறதுனால இந்த கோயிலோட கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே வியக்கத்தக்கதாக இருந்ததுங்க. நாங்கள் போனது வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால க்ரௌடு பெரிய லெவலுக்கு இல்லை. ஸோ 30 minutes சிறப்பான தரிசனம் பார்த்துட்டு வர முடிஞ்சுதுங்க. ஆஃப்டர் தட் வள்ளி குகையை போய் விசிட் பண்ண ஆரம்பித்தோம். தென் அங்கே இருக்கிற சிறப்பு அம்சங்களையும் விசிட் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். நெக்ஸ்ட் நாளிக்கிணறு. கிட்டத்தட்ட 14 feet சுற்றளவு கொண்ட இந்த நாளிக்கிணறு கடலுக்கு மிக அருகாமையில் இருந்தாலுமே உப்பு தண்ணீர் இல்லாமல் நல்ல தண்ணீராக இருக்கிறதுங்கிறது ரொம்பவே பார்க்குறதுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. திருச்செந்தூர் கோயில் தேவஸ்தானத்தோட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கொண்டு போகிற திங்ஸ் எல்லாம் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு 3 நேரமும் சிறப்பு அன்னதானம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கும் ஹேண்டிகேப் பீப்புள்ஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பேட்டரி கார் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. முடிக்காணிக்க செலுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கும் முடிக்காணிக்கை மண்டபம் தனியாக வச்சுருந்தாங்க. திருச்செந்தூர் கோயில் வளாகங்களில் மயில்கள் அதிகமாக பார்க்க முடியுதுங்க. December 26, 2004 வந்த சுனாமி அப்போ கூட திருச்செந்தூர் கோயிலில் கடல் வந்து உள்வாங்கினது ரொம்பவே அதிசயமான விஷயமாக தெரியுதுங்க. ஸோ இந்த ஊரில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், தென் சூரசம்ஹாரம் எல்லாமே ரொம்பவே சிறப்பான விழாக்களாக கொண்டாடப்படுதுங்க. ஸோ ஃபைனலாக பிரசாதங்கள்லாம் வாங்கிட்டு திருச்செந்தூர் கோயிலிருந்து திருச்செந்தூர் ஜங்ஷனை நோக்கி ட்ராவல் பண்ணோம். ஸோ அங்கேருந்து ட்ரெயின் ஏறி ஈவினிங் 7 o'clock எல்லாம் பழனி ரிட்டர்ன் ஆகிட்டோங்க. பழனி டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு எங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் பழனி டு திருச்செந்தூர் ப்ரைவேட் பஸ் புக் பண்ணியிருந்தோம். பர் ஹெட்டுக்கு 600 rupees ஆச்சு. நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். 12 hours 800 rupees ரூம் எக்ஸ்பென்சஸ் ஆச்சு. ஸோ பெர் ஹெட்டுக்கு 400 டிவைட் பண்ணிக்கலாம். கோயில் தரிசன டிக்கெட் 100 rupees, ரிட்டன் ட்ரெயின் டிக்கெட் 125, அதர் எக்ஸ்பென்சஸ் 100 rupees. ஸோ டோட்டலாக பெர் ஹெட்டுக்கு 1325 ஆச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.